வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம வீடியோவில் அனுராகப்பட்ட இயக்கத்தில் துல்கர் சல்மான், மிர்னால் தாக்கூர், ராஷ்மிகா மந்தானா இவங்களோட நடிப்பில் வெளிவந்திருக்க படம் தான் சீதா ராமம். இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வாரம் ரிலீஸான எண்ணித்துணிக, பொய்க்கால் குதிரை, குருதி ஆட்டம் இந்த படங்களோட விமர்சனம் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இன்னும் அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ஆரம்பத்தில் லண்டன்லேருந்து பாகிஸ்தானுக்கு வர ராஷ்மிகா மந்தானாவுக்கு அவங்க இறந்து போன ஒரு தாத்தா ஒரு லெட்டர் ஒன்று வச்சுட்டு போகிறாரு. அந்த லெட்டரை இந்தியாவில் இருக்கிற சீதா அப்படிங்கிறவங்கிட்ட ஒப்படைக்க சொல்லி அந்த வேலையை ராஷ்மிகாவுக்கு ஒப்படைச்சிட்டு அவர் இறந்து போயிடுறாரு. அந்த லெட்டரை எடுத்துக்கிட்டு ராஷ்மிகா இந்தியா வராங்க. அதே நேரத்தில் 1960 நடக்கிற மாதிரி இன்னொரு கதையை காட்டுறாங்க. அதில் ராம் அப்படிங்கிறவர் ஒரு ஆர்மியில் வேலை செய்கிறாரு. ஒரு நாள் ரேடியோவில் தன்னுடைய தனிமையை பற்றி பேசுகிறாரு. இதை கேட்ட ஹீரோயினான சீதா துல்கர் சல்மானுக்கு ஒரு லெட்டர் ஒன்று போடுறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே ஒருத்தர் விரும்புகிறாங்க. இவங்க ரெண்டு பேரோட காதல் கடைசியில் என்ன ஆச்சு, ராஷ்மிகா அந்த லெட்டரை சீதா கிட்ட கொடுத்தாங்களா இல்லையா, பாகிஸ்தானில் அந்த கடிதத்தை வச்சிருந்த அந்த நபருக்கும் சீதாவுக்கும் என்ன சம்மந்தம், கடைசியில் ராஷ்மிகா அந்த லெட்டரை சீதா கிட்ட கொடுத்தாங்களா இல்லையா அப்படிங்கிறத அந்த ஒட்டுமொத்த படத்தோட கதையுமே. இது ஒரு நார்மல் லவ் ஸ்டோரி தான், ஆனால் இதுக்கான ஸ்க்ரீன் ப்ளே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக இந்த படத்தோட மேக்கிங் எந்த இடத்துலையுமே படத்தில் பெருசாக காம்ப்ரமைஸ் ஆகாமல் எந்த அளவுக்கு நீட்டாக படத்தை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதோட இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி அண்ட் எடிட்டிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் தாண்டி இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலன் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோடைய மியூசிக். இந்த படத்தில் மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோடைய லென்த்தை சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் கூட இந்த படத்தோடைய லென்த்தை கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தா இந்த படம் ரொம்பவே நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போய் தியேட்டரில் பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல படமே இது வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் 5/4. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.